அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்த ஜோ பைடன் அரசாங்கம் பதவியேற்றது பிறகு எந்தெந்த மாதிரியான ஒரு நகர்வுகளாக ஒரு குழப்பமான நகர்வுகளாக இருந்துட்டுருக்கு, அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, இதை பற்றின தகவல் எல்லாமே நம்ம நேர்த்தி பார்த்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு இந்த இந்தியன் ஓஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த சீனாவை பொறுத்தளவு அவங்க ஊடகங்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு இது சரியில்லை, இவங்க இது பண்ணால் நல்லா இருக்காது, அது அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கான ஒரு ஆர்டிக்கல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த நாடாக இருக்கட்டும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், அப்போ அந்த விஷயத்தில் சீனா பயங்கர ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் ஏரோ இந்தியா 2021 ஷோ நடக்கும்போது இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் ரீதியான எக்ஸ்போர்ட் முக்கியத்துவமாக ஒரு சில விஷயங்கள் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்க நாடுகள்கிட்ட டிஃபென்ஸ் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு அச்சாரம் போட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க, இந்தந்த ஒரு டெக்னாலஜியில் இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த ஷோவோட முக்கியத்துவமே அமைஞ்சிருக்கு. இதையும் அவங்களோட இந்த கேலி சித்திரங்கள் மூலமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த குளோபல் டைம்ஸ் சீனாவோட மவுத் பீஸு. ஸோ பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இந்த இந்தியன் ஓஷனில் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றது அவங்க நல்லாவே உணர்ந்திருக்காங்க. அதனால தான் அந்தமான் விஷயத்தில் அவங்க பெருசாக எதுவுமே இது வரைக்கும் வாயை திறக்கல. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த பிஆர்ஐ இனிஷியேட்டிவே வந்து இந்த 80% அவங்களோட ஆயில் வந்து இந்த மலாக்கா ஸ்டேட் வழியாக வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வெடிச்சா, ஆக்சுவலாக இந்தியா வந்து ஏதாவது இந்த டிப்ளமேட் ரீதியாக, அதாவது இங்கே எல்லையில் இஷ்யூ நடந்தால் கூட டிப்ளமேட் ரீதியாகவும் ட்ரேட் ரீதியாகவும் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் தராங்க சீனாக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நாளைக்கு வேறு ஏதாவது போர் மாதிரியான ஒரு பதட்டங்கள் வந்தால் அங்கே இந்தியன் நேவி பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கைவிட்டாங்க. அவங்களோட ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ்னால் இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு கொஞ்சம் ட்ராப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த எக்கனாமிக்கல் காரிடார், பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடாரில் மட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் மட்டும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியாவோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காகவே அவங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த குவாட்ரா போர்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் சீனாவுக்கும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலும் இந்த சபகர் போர்ட் வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் அங்கே இருக்குது, அதே மாதிரி நமக்கும் அது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்திருக்கு. அந்த சபகர் போர்ட்லேருந்து குவாட்ரா போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தான் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி சபகர் போர்ட் வந்து ஈரானில் இருக்குது, இதே மாதிரி இது பாகிஸ்தானில் குவாட்ரா போர்ட் இருக்குது, ஆனால் ரெண்டுமே பலோச் ஏரியாவில் தான் வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால் தொடர்ச்சியாக இந்த பலோச்சோட புரட்சியாளர்கள் கண்டு பயந்துட்டு இருந்த சீனா அவங்க ஒரு சில விஷயங்கள் இராணுவ பயன்பாட்டு இல்லாமல் மேற்கொண்டுட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டை மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் தான் வர தொடங்கியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட டிபெண்டன்சி, அதாவது வெஸ்ட் ஏஷியன் நாடுகள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்க இந்த ஆயில் சப்ளைலாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம அந்த ரூட் வழியாக தான் எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி குவாட்ரா போர்ட் வழியாகவும் பிஸ்னஸ் ட்ரேடு பண்ண போகிறோம் இனி வர காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நம்மளோட ஆயில் சப்ளையை நிறுத்துறதுக்கான வேலையில் தான் சீனா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த இந்தியன் ஓஷனில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அதாவது தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூர், அதாவது சுக்கா ஏர்பேஸ் சொல்லப்படுற நம்மளோட பேஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் ஸ்ட்ராட்டஜியாக அமைஞ்சிருக்கனால அங்கே ஜப்பான் ஆஸ்திரேலியா மூணு நாடுகளோட இணைஞ்சி ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்களால எந்த ஒரு, அதாவது அவங்களோட போர்க்கப்பல்களோ வேறு எந்த ஒரு விஷயமே வந்து கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது தாக்குற மாதிரியான வேலைகள் பண்ணலாம் அப்படின்னா கூட இந்த ஏர்பேஸ்லேருந்து நம்ம மிசைல் அட்டாக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இந்தியா வந்து இங்கே பிளாக் பண்ணாங்கன்னா நம்ம அங்கே பிளாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டங்களுக்காக தான் அங்கே குவாட்ரா போர்ட்டை ரொம்ப முக்கியத்துவமாக இந்த நேரத்திலையும் அவங்க வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குவாட்ரா போர்ட் ஏரியாவிலேருந்தே பலூச்சிஸ்தானில் ஒரு பிரம்மாண்ட ஒரு ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பலூச் ஸ்டைலில் தான் ஒரு ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் அவங்களோட ஃபண்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்காமல் இருந்தாங்க. இப்போ வர செய்திகளை வச்சு பார்த்தோன்னா அவங்க அந்த ரன்வேவே வந்து இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பியூர் அண்ட் பியூர் இதில் வந்து அதாவது கமர்ஷியல் ரீதியான எல்லா விதமான ஏர் லிஃப்டிங் பண்ணுற எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் தான் அந்த போர்ட்டில் வந்து போர்ட்டுக்கு போகிறதுக்காக அந்த ஏர்போர்ட்டில் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த கரெக்டாக குவாட்ரா போர்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு சில டிஸ்டன்ஸ்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போர்ட்டில் இப்போ மிலிட்ரி பயன்பாட்டுக்காகவும் ஒரு சில ரன்வே வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ அவங்க இந்த குவாட்ரா ஏரியாவில் அவங்க இராணுவ பயன்பாட்டுக்காக தான் பயன்படுத்த போகிறாங்க. அதாவது ரெண்டு விதமான பயன்பாட்டுகளும் பயன்படுத்த போகிறாங்க. ஆல்ரெடி 2021 ஜனவரி மாதம் இதோட வேலைகளை ஆரம்பித்தாச்சு. இந்த ரன்வே ஃபுல்லாக கம்ப்ளீட் இந்த வருஷத்தோட டிசம்பர் எண்டில் வந்து முடிஞ்ச
முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சொல்லப்படுது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குன்னா, நாளைக்கு வேற ஏதாவது மிலிட்டரி ரீதியான ஆக்ஷன்கள் இந்தியா எடுத்தால் இந்த பக்கமும் அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் சீனா இறங்கியிருக்கிறது. இதுவரைக்குமே குவாடர் போர்ட்டை வந்து அவங்க முழுக்க முழுக்க ட்ரேட் வர்த்தக ரீதியாக பயன்பாட்டுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ சைலண்டா இந்த மிலிட்டரி அதாவது ராணுவ தடவாளங்களை யூஸ் பண்றதுக்காக தான் இந்த குவாடர் ஏரியாவை பயன்படுத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு இந்த பலோச் புரட்சியாளர்களால இது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால. சமீபத்தில் இதை பத்தின செய்திகள் போட்ட ஊடகங்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்தியாவுக்கு கவுண்டர் மெஷர் கூட இல்லை, அங்க இருக்க பலோச் புரட்சியாளர்களுக்கு பயந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தோ இதுக்கப்புறம் வர்த்தக ரீதியாக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவங்க இமீடியட்டா மிலிட்டரி ரீதியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கூட அங்க பயன்பாட்டுக்கு தான் அந்த ஏர்பேஸ் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எதுக்கு இந்த அவசரம், அதுதான் நமக்கு யோசிக்க வைக்கிறது. இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த ஏர்பேஸ் முடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இறங்கியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இந்த விண்டர் முடிஞ்ச உடனே சீனா வந்து லடாக்ல ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு பிளானிங் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பரவப்பட்டு இருக்கு. அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் கூட இறங்கி வரல அப்படின்ற ஒரு விஷயங்களும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவசரமா அவங்க வேலையை வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னு மேற்கொள்றாங்கன்னா, அப்ப வேற ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. ஸோ இந்த குவாடர் போட்ட எக்கனாமிக்கல் காரிடார்ன்ற ஒரு பேர்ல ஆரம்பிச்சு இப்ப அழகா ராணுவ பயன்பாட்டுக்கு சீனா இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வேலைகளை தான் இறங்கி இருக்காங்க. அதுவும் சபகர் போர்ட்ல ஏற்கனவே நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஈரானும் சொன்னாங்க எங்க ஊர்லயே வந்து ஒரு ஃபாரின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்குன்னா அது இந்தியாவோட ப்ராஜெக்ட் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கேயும் அவங்களால உளவு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட மேற்கொள்ளலாம். ஸோ சீனா எப்படி பாகிஸ்தான டெப்ட்ராப் மூலமா கொண்டு வந்து இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்களோ, நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த ஸ்ரீலங்காவையும் அதே மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்துட்டு அவங்களோட இந்த 99 வருஷம் போட்ட லீஸ் உள்ள இந்த போர்ட்டை வந்து நாளைக்கு ராணுவ பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தினா அது வந்து ஆச்சரியப்படுத்துக்கு இல்ல. ஸோ இதுக்கான நகர்வுகள் இந்தியா எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியா நாளைக்கு போர் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வெடிச்சா கண்டிப்பா அது டூ ஃப்ரண்ட் வாரா தான் அமையும். சீனாவும் பாகிஸ்தானும் கைக்கு வந்துகிட்டு தான் ஒரு சில வேலைகள் செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆல்ரெடி இந்த சைக் வார் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து ஒரு சில விஷயங்கள் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்விட்டர்ல இந்தியாவுக்கு எதிராக ஆன்டி இந்தியன் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியும், உள்நாட்டில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்தியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம அதாவது இன்னும் எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இதை பெருசாக்க முடியும் அப்படின்ற வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு இப்போ அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை பற்றின ஒரு ஊடக செய்திகள்லாம் வர தொடங்கியிருக்கு. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தில் சீனா கொஞ்சம் அதாவது பாகிஸ்தானோட ஒன்றிணைஞ்சு பல விஷயங்கள் உதவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து இந்தியா விட இந்த விஷயத்தில் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணி எப்படி மற்ற நாடுகளோட இந்த சைக் வார் மாதிரியான ஒரு விஷயங்கள் மேற்கொள்றாங்களோ அதில் வந்து அவங்க வந்து அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இப்போ சமீபத்தில் நடக்கிற இந்த உள்நாட்டு போராட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதில் அவங்களோட பங்களிப்பும் அதிகமாக இருக்கு. இந்த போராட்டங்கள் எப்படி பெருசாக்கலாம், இது அணைகிற மாதிரி இருந்தால் இன்னும் எப்படி ஊதி பெருசாக்கலாம் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் இவங்க இந்த ட்விட்டரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதில் சீனாவும் டெக்னாலஜி ரீதியாக பல விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு உதவிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆன்டி இந்தியன் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து உள்ள பூந்து ஒரு சில ப்ரொட்டஸ்டை கெடுக்கிற மாதிரி இவங்க இந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற நடக்கிற உள்நாட்டு பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கணும் அப்படின்ற வேலைகளை தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாம் பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் எப்போதும் போல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன், பை இந்தியன்.